ஏன் இப்படி பண்ண? உன்னால தாண்டா, உன்னால தாண்டா, எல்லாமே உன்னால தான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைச்சத வேற என்ன தப்பு பண்ண ஜோதி? உனக்கு தெரியாதா? அப்பாவா நீயா? ஒரு அப்பா நான் எப்படி இருக்கணும்னு தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? பாப்பா எங்க? பாப்பா அம்மா கூட வரப்பா, நானும் பாத்துட்டே இருக்கேன். அப்படி என்னதான்ப்பா ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறீங்க? ஏதாவது சீக்ரெட்டா? இல்ல உங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியா? அட போமா, அப்பாவோட ஆபீஸோட கணக்கு வழக்கு. நீங்க வேணா பாருங்கப்பா, இன்னைக்காவது ஒரு நாள் பீரோவை திறந்து உங்க காதல் கதையை நான் படிக்கல. என் பேர் அருள் ஜோதி கிடையாது. அம்மா நான் டியூஷன் போயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறேம்மா. ஜோதி கண்ணே, நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? நீங்களும் அப்பாவும் என் அப்பா அம்மா இல்லையா? நீ என் பொண்ணு? நீங்க போய் சொல்றீங்கப்பா. இல்ல தக்கு, நீ என் பொண்ணு தான். என்னாச்சுங்க? சாப்பிடுமா?
அநாத ஆசிரமத்திலிருந்து வந்தவனா, நிஷாவோட சொத்தையும் புடுங்கிக்கிட்டேன், அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் புடுங்கிக்கிட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. அவளுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா அவ இப்பவும் சின்ன பொண்ணுதான். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானே. அவ என் கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் எப்பவுமே அவ என்னோட தங்கச்சி. என்னோட வாழ்க்கையில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போயிட்டு இருந்தப்பதான் ஜானகி கிட்டேருந்து ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, உங்க ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணோட க்ளோஸா பழகிட்டு இருக்காரு. சேச்சே, அது என் ஹஸ்பண்டா இருக்காது, அவர் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது. ஆஹா, இல்ல ஜோதி, உங்க ஹஸ்பண்ட் தான். சொன்னா புரிஞ்சுக்கோங்க ஜானகி, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு அவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசட்டுமா? ஜோதி, ஹலோ ஜோதி, கன்ஃபார்மா உங்க ஹஸ்பண்ட் தான், இப்ப கூட அந்த பொண்ணோட வீட்ல தான் இருக்காரு. இங்க பாருங்க ஜானகி, நான் தான் அவரா இருக்காதுன்னு சொல்றேன். இல்ல, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. ஜோதி, அன்னைக்கு ஜானகி சொன்னப்ப என்னால நம்பவே முடியல. ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு உதவி கேட்டு ரங்கா வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு எங்க ஃபேமிலிய பத்தி நல்லாவே தெரியும். அவன் கிட்ட அஸ்வினை பத்தி விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது ஜானகி சொன்னதெல்லாம் உண்மைதான்னு. நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறமா அவன் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னான். அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி சார் வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் நடத்தலக்கா. எங்க ஏரியால உங்கள மாதிரியே ஒரு அக்கா கன்சீவா இருந்தாங்க. டெலிவரிக்கு நான் தான்க்கா அந்த அக்காவை கொண்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கா. நம்ம சார் தான்க்கா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த அக்கா கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான்க்கா அந்த குழந்தைய முதல்ல பார்த்தேன். அந்த நேரத்தில் நான் மெடிக்கல் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறப்ப அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் அழுதுகிட்டு இருந்தார். ஏன் கடவுளீங்க அக்கா? என்னக்காச்சு? என்னாச்சு சொல்லுங்கக்கா, ஏன் கடவுறீங்க? குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்கப்பா. குழந்தை இறந்துருச்சா? குழந்தை எப்படி இறந்துச்சுன்னு சொல்லி நான் டாக்டரை பார்த்து கேட்கலான்னு போனப்ப சார் ரூம்ல இருந்து ஒரு ஃபேமிலி வெளில வந்தாங்க. நான் காலையில பார்த்தா அதே ஆண் குழந்தை அவர் கையில இருந்துச்சுக்கா. அன்னைக்கு நைட் சார் பணப்பையோட வீட்டுக்கு வந்தாரு. யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட செக் பண்ணப்பதான் குறிப்பிட்ட 12 பிறந்த குழந்தைகளோட அம்மா பேரு ரிஜிஸ்டர்ல ஒன்னாவும் பர்த் சர்டிபிகேட்ல வேற ஒன்னாவும் இருக்கிறது அதிர்ச்சியா இருந்துச்சு. இன்னும் 8 குழந்தைங்க என்னாச்சு, எங்க இருக்குன்னே தெரியல. தர்மபுரி